எங்களுக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் சிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் ட்ரிப்பிள் சிக்ஸோட ஏஞ்சல் நம்பர் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய காலத்தில் கிடைக்க தான் போகுது சில விஷயங்கள் வந்து நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் ரொம்ப டியூவல் மைண்டடாக இருக்கீங்க இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்குண்டான சொல்யூஷன் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் கூட சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் ட்ரிபிள் சிக்ஸோட மீனிங் நீங்கள் எங்கேயாவது அடிக்கடி ட்ரிபிள் சிக்ஸ் கண்ணில் பார்க்குறீங்கன்னா அப்பவும் வந்து இதுதான் உங்களுக்கு மீன் ஆகும் ஸோ ட்ரிபிள் சிக்ஸுன்ற ஏஞ்சல் நம்பரை உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் நல்ல கைடன்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைஃப்பில் கிடைக்கணும்னு நினச்சிட்டு ட்ரிபிள் சிக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு பர்சனலான ரீடிங் தேவைப்படுது டேரட் ரீடிங்காக இருந்தாலும் சரி ஏஞ்சல் மைசை இருந்தாலும் சரி இல்லை கிறிஸ்டல்ஸ் ஒரு பியோர் கிறிஸ்டல்ஸு உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனர்ஜைஸ்டு ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் சரி இல்லை பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வேணும்னாலும் சரி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது அது த்ரூவாக நீங்களே போய் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்சதுக்கப்புறம் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட குலதெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் இவங்களை நினச்சி ஒரு சின்ன ப்ரேயர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலான மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கையோடு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த மெசேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு சம உங்களுக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி இந்த வாரம் வந்து நல்ல பண மலையில் அப்படியே பொழிய போகிறீங்க உங்களுக்கு நல்ல பணம் வரவு இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வந்து பணம் வந்து தாராளமாக மனசில் எந்த கவலையும் இல்லாமல் செலவு பண்ணுவீங்க நீங்கள் சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த செலவுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது எங்கே கிடைக்கலன்னு நினச்சதெல்லாம் நீங்கள் எதிர்பாராத விதமாக டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட தேவைகளை வந்து ரொம்ப தெளிவாக பூர்த்தி பண்ணிக்குவீங்க எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது பணத்தினால நினச்சி அச்சச்சோ எனக்கு கிடைக்கலையே நடக்கலையேன்னு டென்ஷனே இருக்காது உங்களுக்கு வரதான் போகுது யூனிவர்சலோட பணம் விஷயத்தில் நல்ல பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த வாரமே அதுக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நீங்கள் அடிக்கடி என்கிட்ட இல்லை நடக்கலை வரலை போகலை அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவான டாக் வந்து நீங்கள் அதிகம் இப்போ இந்த டைம் பீரியடில் பேசிட்டு இருக்கீங்க பட் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்துடும் இப்போ ஒருத்தவங்க பணமே வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை விடாதீங்க கண்டிப்பாக எனக்கு வந்துடும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல எனக்கு கிடச்சிரும் இந்த லோனாக நான் அப்ளை பண்ணியிருக்கேனா எனக்கு இது அவசரத்துக்கு தேவையா இது வந்து எனக்கு கிடைச்சிரும் எனக்கு வந்து நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னாங்களா அது எனக்கு கொடுத்துருவாங்க இந்த டேட்டில் அப்படின்ற அந்த வார்த்தைகளில் வந்து ஒரு பயங்கர நம்பிக்கையோட சொல்லுங்க அப்படியே அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே பளிக்கும் பணம் ரீதியான விஷயங்கள் இந்த வாரத்துக்கு ஸோ பண வரவு ரொம்ப அருமையா இருக்கு புது பொருட்கள் உங்களோட வீட்டுக்கு வாங்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல லக்கியான டைம் நல்ல அதிர்ஷ்டமான வாரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே யாரெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு இருந்தாங்களோ வந்து அப்படியே பொறாமைப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள பற்றி இல்லை திட்டியோ இல்லை உங்களை பற்றி பின்னாடி பேசினவங்களோ அவங்களெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க இவங்கள வந்து இனிமேல் பெருசாக பேசுகிறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களை அப்படியே வந்து புறாமப்பட்டவங்களாம் அப்படியே ரொம்ப சிறுசாக போயிடுவாங்க சின்னதாக போயிடுவாங்க உங்களை பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லை அவங்களோட திருஷ்டியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே படாது ஏன்னா நீங்கள் இருக்க வேகம் வந்து குதிரை வந்து ரேஸில் ஃபாஸ்ட்டாக ஓடினா எப்படி இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஓடி ஃபஸ்ட்டாக ஜெயிச்சா எப்படி இருக்கும் அந்த வேகத்தில் அப்படியே தட உடலாக ஓடிட்டுருக்கீங்க ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் உங்களோட சைடில் கூட வர முடியாது வந்ததெல்லாம் அப்படியே பின்னாடி போயிடும் நல்ல அதிர்ஷ்டம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இல்லை ஏதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் உங்களோட நாலேஜோடு சேர்த்து உங்களோட எஃபர்ட்ஸோடு சேர்த்து அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கூட இருக்குது அதனால அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த வாரம் வந்து அதிர்ஷ்டம் இருக்கனால நீங்கள் வந்து புது விஷஸ்லாம் வந்து உருவாக்குங்க உங்களோட மனசில் வந்து டார்கெட் பண்ணுங்கள் இந்த இந்த விஷயம் எனக்கு நடந்துடணும் இது வந்து நான் செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் செட் பண்ணுற கோல் அதிர்ஷ்டத்தின் மூலிமா இன்னும் வந்து சூப்பராகவே ஈர்க்கப்ப பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது கிஃப்டிங் விஷயங்கள்லாம் இந்த வாரம் நீங்கள் உங்களோட கண்ணில் அதிகமாக படும் அந்த கிஃப்டிங் மெமரிஸ்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பார்ட்டிஸ்க்கு போகிறது அங்கே கிஃப்டிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த வாரம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது லவ் அண்ட் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து இந்த வாரம் கிரியேட் பண்ணுவீங்க அது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் இல்லை உங்களோட வார்த்தைகள் மூலியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெமரிஸ் வந்து இந்த வாரம் க்ரியேட் ஆகும் உங்களோட லவ் லைஃப்பில் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு சூப்பராக இருக்குது ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் அடுத்தது நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூன்னு நினச்சவங்க உங்களோட மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லிடுங்க எதையுமே வந்து உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட இல்லை இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க இல்லை ஃபீல் பண்ணுவாங்க இல்லை திட்டுவாங்க என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதை மறைச்சி சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த டைம் பீரியடில் உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களில் தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து மறைச்சி வச்சுட்டே இருக்கீங்க இல்லை அப்புறமா சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் டிலே ஆகும் நடக்கிறதே டிஃபிகல்ட் ஆகிடும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் உங் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்த வந்து நான் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற உங்கள் மனசுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களை வந்து ஃப்ராங்காக சொல்லுங்கள் டிலே பண்ண வேண்டாம் இதே வந்து ஒரு லவ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி இந்த வாரம் சொல்லிடுறது கரெக்டு மனசில் வச்சிட்டே இருக்காமல் அதே மாதிரி உங்களோட ஒரிஜினாலிட்டியை காட்டிடுங்க இதுதான் வந்து நீங்கள் அப்படின்றத வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியை காட்டிடுங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கரெக்டாக சொல்லிடுங்க இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்களா நாலு பேர் சேர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இந்த கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத தெளிவாக சொல்லணும் இல்லை எல்லோரும் சொல்லிட்டாங்க அதனால் வேண்டாம் அவங்களாம் கஷ்டப்படுவாங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு கலரை எடுத்துகிட்டு வர வேண்டாம் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உங்களால் ரொம்ப பெட்டர் பர்பாமன்ஸ் கொடுக்க முடியும் இந்த வாரம் வந்து உங்களோட த்ரோட்சக்ரா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதனால உங்களோடய வார்த்தைகளில் வந்து தெளிவு இருக்கும் இப்போ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் சொல்லுவீங்க இப்போ கிளாஸில் வந்து டீச்சர் எதாவது கேட்குறாங்கன்னா அதில் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களோடய பாயிண்ட்ஸை பர்ஃபெக்டாக உங்களால் டெலிவர் பண்ண முடியும் ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் கிளியராக இருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி கேட்டுக்குவாங்க நீங்கள் சொல்கிறத கரெக்டுன்னு பிலீவ் பண்ணுவாங்க நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க அதெல்லாம் நடக்க தான் போகுது அதே மாதிரி உங்களோட டைம் வந்து இப்போது ரொம்ப நல்லா இருக்கு எல்லா விஷயத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதாவது பணம் விஷயத்துலேயும் சரி ஹெல்த் விஷயத்துலையுமே சரி உங்களோட ஹெல்த் வைஸும் வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஆக்டிவாக இருக்க முடியும் உங்களால் அதே மாதிரி இது எல்லாமே நல்லா இருக்கனால சில நேரங்களில் வந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்டடாக இல்லாமல் போயிடுவீங்க அதாவது என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற வந்து ஒரு ஒரு டாமினேட்டிங் டோன் உங்களை மீறி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரவுண்டடாக நீங்கள் இருந்துக்க பாருங்க நீங்கள் கிரவுண்டடாக இருக்க இருக்க பேலன்ஸ்டாக இருக்க இருக்க உங்களுக்கு அந்த பிளஸிங் வந்து இன்னும் பல மடங்கு ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதில் வந்து இன்னும் உங்களுக்கும் சரி உங்களோட கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல தான் அதே மாதிரி நீங்கள் வந்து அரச மர வழிபாடெல்லாம் உங்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு இதை கொடுக்கும் நல்ல ப்ளஸ்ஸிங்ஸை கொடுக்கும் நீங்கள் எந்த விதமான உங்களோட விஷயத்தாக இருந்தாலும் சரி இது நடக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி அரசமர வழிபாடு அதுவும் வந்து எங்கேயாவது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயில்களில் பிள்ளையார் கோயில் இருக்கும் அரச மரத்தில் அரச மரத்தோடு சேர்த்துன மாதிரி ஸோ அங்கே கோயிலுக்கு போயிட்டு வர்றது அங்கே உங்களோட வேண்டுதல்கள் வைக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறீங்க அரச மரத்துக்கிட்ட அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நின்று வேண்டி முடிச்சுட்டு உங்களோட ரெண்டு கையும் வந்து அந்த அரச மரத்தில் இப்படி தொட்டு கம்ப்ளீட்டாக இப்படி தொட்டுட்டு வேண்டிட்டு வாங்க நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அந்த பிளெஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக நிறைவேறும் சப்போஸ் இதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படாதவங்க நரசமர வழிபாடு பண்ண முடியல இந்த வாரம் உங்களுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட வீட்டிலையே வந்து எ எந்த ஒரு மணி பிளான்ட்டாக இருந்தாலும் சரி இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட வீட்டுக்குள்ளே வெளியே இருக்க செடிகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உட்காந்து அந்த செடிகள் எந்த செடியாக இருந்தாலும் சரி அந்த செடியில் இப்படி கை வச்சு உங்களோட விஷஸை வந்து வைங்க உங்களுக்கு அப்படியே வந்து சூப்பராக பேலன்ஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏர்த் எனர்ஜி கூட எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேலன்ஸ்டான லைஃப்பும் நிறைய சக்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே இதுதான் நம்பர் டூ நேஷங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் த்ரீ நினைச்சவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த வாரம் ரொம்ப தடபுடலாக வந்து பிரச்சனையை பண்ணிடக்கூடாது கூடாது ரொம்ப கோவப்படக்கூடாது கொஞ்சம் காமாக இருந்துக்கணும் சில நேரங்களில் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் சுற்றி பேசினாங்கன்னா கூட நீங்கள் அதில் போயிட்டு ரொம்ப உங்களோட கான்வர்சேஷனை கொடுக்காம சைலண்ட்டாக போயிடுறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நீங்கள் வந்து உங்களோட இருக்கிற இடத்த வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா தான் இந்த வாரமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இப்போ நீங்கள் ஒரு டேபிள் ஆஃபீஸ் இருக்குது டேபிள் சேர் இருக்குது இல்லை வீடாக இருக்குதுனாலும் சரி ரொம்ப பொருட்கள் எந்த பக்கமும் அந்த பக்கமாக ரொம்ப கலைஞ்சி கிடக்கிறது நீங்கள் ஆர்கனைஸ்டாக அங்கங்கே இந்த நோட் புக்காக இது இங்கே தான் இருக்கணும் இந்த சீப்பாக சீப்பு இங்கே தான் இருக்கணும் பவுடரா பவுடர் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட வீடா இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸா இருந்தாலும் சரி ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட நிறைய குழப்பங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த வாரம் வந்து நிறைய நீங்க பொருட்களை தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பீங்க அதே இடத்துக்குள்ளே தான் இருக்கும் அதை பத்து தடவை வளைச்சி வளைச்சி ஒரு சாவி வச்சுட்டிங்க அப்படின்னா பத்து தடவை அதே இடத்தையும் சுற்றி சுற்றி தேடுவீங்க அப்புறம் பார்த்தா அது முன்னாடியே இருக்கும் ஏன்னா அது ஆர்கனைஸ்டாக இல்லாதனால உங்களுக்கே அந்த விஷயங்கள்லாம் கண்ணில் தெளிவாக படாது ஸோ கொஞ்சம் காமாக இருந்துக்கோங்க ஆர்கனைஸ்டாக உங்களோட இடத்த வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைடான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு படிப்படியான க்ரோத் இருக்குது நீங்கள் இருப்பீங்க ஏன்னா நம்ம கூட படித்தவங்க நம்ம கூட வேலை செஞ்சவங்கலாம் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போயிட்டாங்க நம்ம என்னடா இங்கேயே இருக்கோமே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் அப்படிலாம் நினைக்கணும்னு அவசியமே இல்லை உங்களோட லைஃப்லையும் படிப்படியான க்ரோத் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது இப்போவும் நீங்கள் அந்த க்ரோத் டைம் பீரியடில் தான் இருக்கீங்க ஸோ யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட்டு வச்சு அந்த க்ரோத் படி அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க நீங்கள் பர்ஃபெக்ட் கரெக்டான லைன்ல தான் போயிட்டு இருக்கீங்க ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பில் போயிட்டு இருக்கீங்க சோ நீங்க எங்கயுமே வந்து லேக் ஆகல நீங்க அப்படி நினச்சிக்கிறீங்க ஆனா அப்படியெல்லாம் வந்து எங்கயும் லேக் ஆகல அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் கூட பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் இருக்கணும் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரெண்டை வந்து ரொம்ப வந்து குறைவாக பேசுகிறது அப்படி இல்லாமல் ரெண்டு பேர்த்தையுமே வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறது உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லை உங்களோட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பர்சன்ஸாக இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களை வந்து உயர்த்தி பேசியும் ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசியும் நீங்கள் இந்த வாரம் பண்ணவே கூடாது அது ரொம்ப அவங்களோட மனசையும் ஹர்ட் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கே வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் விட்டுரும் அதனால ரெண்டு விஷயத்தில் கொண்டுட்டு போங்க யாருக்கும் ஓவர் சப்போர்ட்டும் ஓவர் லோ காட்டுறது இந்த வாரம் வந்து பண்ணிடவே வேணாம் இது உங்களோட ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி கூட வேலை செய்கிறவங்க கூடயா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை மட்டும் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க நிறையா காசிப்பிங் வந்து ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி நீங்கள் போக வேணாம் அதை அப்படியே சைலண்ட்டாக வந்து அடுத்தவங்களோட நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்பபிளா இருக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க சில பிடிச்ச இந்த இடத்துக்கு நான் போகணுன்னு நினச்சேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது இந்த பொருளை சாப்பிட்ணுன்னு நினச்சேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து அதாவது வெளி உலகத்துக்கு இல்லாமல் உங்களுக்குன்னு பிடிச்சிருக்கோம்ல இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த ட்ரெஸ் வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட ஓன் பேஷன்ஸை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய டைமாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யக்கூடிய டைமாகவும் இந்த வாரம் இருக்கும் ஸோ நீங்கள் இப்படி வந்து உங்களுக்குன்ட்டு இந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறனால வரக்கூடிய நாட்களை வந்து இன்னும் எனர்ஜிட்டிக்காக உங்களால் க்ராஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களோட மைண்ட் வந்து அவ்வளோ திருப்தியாகும் அப்போ வந்து நெக்ஸ்ட் வேலையில் வந்து எந்த ஒரு மைண்டு சோர்வும் இல்லாமல் உங்களால் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலையெல்லாம் பண்ண முடியும் ஸோ பேஷனேட்டாக இருக்க போகிறீங்க உங்களோட பேஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடிய வாரமாக இது வந்து இருக்கும் உங்களுக்கு ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நான்ஷங்களுக்கும் உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்லேயும் ஏஞ்சல்ஸ் மெசேஜையும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ